பாஸில் ஃபஸ்ட்டு ப்ரோம் அழிவு விட்டுருக்காங்க இந்த ப்ரோமெல்லாம் சம சுவாரசமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க பிக் வீட்டு ஸ்மால் வீட்டுக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க ஸ்மால் வீட்டுக்காரங்க வந்து பிக் கூட சமையலே செய்ய மாட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்ன காரணம் சொல்லி கேட்டிங்கன்னா பிக் வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நைட்டு எல்லாம் ஸ்மால் எல்லாம் தோணுதுக்கப்புறம் அந்த போர்ட்டுலேருக்கு எல்லா இதுமாதிரி டிஸு எல்லா பேரையும் மாற்றிட்டாங்கன்னே சொல்லுவாங்க இவங்களுக்கு தேவையானதை மட்டும் எழுதி வச்சிட்டாங்கன்னே சொல்லுவாங்க பிக் வீட்டுக்காரவங்க இல்லை ரொம்ப கடுப்பானுங்க ஸ்மால் வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் நாங்கள் சமையல் செய்ய மாட்டோம் அந்த ஏழு பேர் இங்கே வந்தால் தான் நாங்கள் சமையல் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஸ்மால் வீட்டுக்காரங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இப்போ பிக் வீட்டுக்காரவங்களுக்கு சாப்பாடு கிடையாது முடியாதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுங்காட்டி இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அதில் இருக்கிற ஸ்மால் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சமல் கட்டு இருக்க பொருள் எல்லாம் வந்து பிக் வீட்டுக்குறவங்க தூக்கிட்டு வர பொருட்கள் பிளான் பண்ணிட்டாங்க தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னே சொன்னாங்க எல்லாருமே பேசி நம்ம சரவணன் தான் கேப்டனாக இருக்காங்க சரவணன் கேப்டனாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எதிரே பார்க்கல கண்டிப்பாக கமல் சார் இந்த வாரம் வந்து நம்ம சரவணை போட்டு திட்டு திட்டு போகிறாரு நல்லா தெரிஞ்சு போச்சு ஆனால் ஸ்மால் வீட்டுக்கும் பிக் வீட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு கலவரமே ஏற்பட போகுதுன்னு நல்லாவே தெரியுது இப்போ ஸ்மால் வீட்டுக்காரங்க ஒரு பக்கம் தனியார் போய் நிற்கிறாங்க பிரவீனும் கேட்டிருக்காங்க என்னப்பா டிஸ் எழுதி வச்சிருக்கீங்கன்னு கத்திட்டு